வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8190077666. உலகமெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள். இன்றைக்கு நாம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். நியூ இயர் ப்ரெடிக்ஷனுக்கு பிறகு மீண்டும் இன்று சந்திக்கிறோம். இந்த புத்தாண்டில் எப்படி இருக்கும், இந்த நம்முடைய நாட்டுக்கும் உலகத்திற்கும் எப்படி இருக்கும், என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி அவர்களிடம் கேட்போம். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும் கொரோனா கொடி ரசிகர்களுக்கும். இன்னைக்கு அகஸ்தியர் என்ன சொல்கிறார் பார்ப்போம். சார், நீங்கள் கடந்த பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறீங்க, பனி புயல் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் வந்து பல விதமான ஒரு ஆபத்துகள் ஏற்படும் அப்படின்ட்டு. அதுபோல் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பனி புயலாலாம் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துட்டாங்க. இதில் ஆமாம், இந்த மாதிரி வந்து ரொம்ப, அதே மாதிரி இப்போ நம்ம டெல்லி வட இந்தியாக்களில் இந்த பனி வந்து மிக மோசமான விளைவில் சந்திச்சு அங்கே வந்து லாக்டவுன் அப்படிங்கிற அளவுக்கு கூட போயிட்டுருக்கு. இப்படியெல்லாம் இந்த நீங்கள் சொன்னது எல்லாமே நடந்துட்டுருக்கு சார். அதுபோல் இப்போது நீங்கள் என்ன சார் இந்த கண்டிப்பாக வட மாநிலம் முழுதுமே ரொம்ப பிரச்சனை நடக்கும், பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடக்கப்போகுது. அது இல்லாமல் ஒரு பெண் மூலிமா, ஒரு வட மாநிலத்தை பெண் மூலிமா, ஒரு பெண்ணோட அரசியல் இதனால் ஒரு பெரிய குழப்பங்கள் ஏற்படுறத நம்ம பார்க்கலாம். இப்போ வட மாநிலம் முழுதுமே போராட்டங்கள் நடக்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறார். ஒரு மாநிலம் முழுதும் பிரச்சனை, அங்கே ஒரு பெண் மூலமா ஒன்றும் பிரச்சனைகள் அவரையும் பார்ப்போம். ஒரு சிலையோட திறப்பில், அதாவது ஒரு சிலை இருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனையாகி இன்னொருத்தர் வந்து பெரிய குழப்பமாகி அது மூலிமா ஒரு பிரச்சனை நடக்கிறதையும் நாம் அடுத்த மாதம் பார்க்க போகிறோம். வானவியில் வந்து ஒரு ஹெலிகாப்டர் போல் ஒன்று வெடிக்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இராணுவத்தில் ஒரு சின்ன ஒரு புரட்சி, இராணுவத்தில் ஒரு குழப்பங்கள் ஒரு கண்ட்ரியில் ஆகிறத பார்க்க போகிறோம். இந்த பனிப்புழல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னும் 20 நாள் ரொம்ப அதிகமான ஒரு பனிப்புழலை பார்ப்போம். வட மாநிலத்திலையும் சரி, ஒரு கண்ட்ரிலையும் இந்த ஃப்ளைட் வந்து இறங்குறதோ இல்லை அதனால ஒரு குழப்பங்கள் ஏற்படுறதுனால சில இடத்துல வந்து இதை கேன்சல் பண்ணுறதுக்கோ இல்லை கொஞ்ச நாள் கொஞ்சம் 2-3 நாளைக்கு மூட போகிறதோ அந்த மாதிரி நிலமை இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இருட்டு, அதுவும் வட மாநிலத்தில், நார்த்தில் இன்னும் டெல்லி அதுக்கு இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய சில மாநிலத்திலலாம் மிகப்பெரிய பனிப்பொழுது, 2 மாநிலம் மிகப்பெரிய பனிப்பொழுதுனாலும் இன்னும் 20 நாள் கஷ்டப்படும். வரலாறு காணாத ஒரு புயல், இது வரைக்கும் வரலாறு காணாத ஒரு புயல் அடிக்க போகுது. அதுவும் வெளிநாட்டிலையும், அது இந்தோனேஷியா, இது எல்லாமே
தாய்லாண்ட் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கண்ட்ரியில் ஒரு புயலும் வரலாம். அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பமும் ஏற்படக்கூடிய நிலைமை இருக்குது. மிதமான நிலநடுக்கம், மிதமான நிலநடுக்கம் ஏற்படும் போது அது தமிழ்நாட்டிலையும் உணரலாம், அதர் ஸ்டேட்டு வட மாநிலத்திலையும் உணரலாம். ஆனால் வேறு ரெண்டு கட்டில் மிகப்பெரிய அந்த எர்த்குயிக் வரதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் சூடுத்தன்மை இருக்கிறதுனால இந்தோனேஷியாவில் ஒன்று ஒரு வேல்கனோ வந்து ஒழுமறதையும் நம்ம பார்க்க போகிறோம். கடல் அலைகள், கடல் அலைகள் வந்து அதிகமாக இருக்கும். அந்த தண்ணி வந்து கொஞ்சம் உள்ளே வரதையும் வேறு இதுலேயும் அது நடக்கிறதையும் இப்போ அடுத்த மாதம் இதை பார்க்க போகிறோம். மிகப்பெரிய பனிப்பட்டி வந்து உடைய போது அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இமயமலையத்தோட பின்புறத்துலேயும் ஒரு சின்ன ப்ராப்ளங்கள் ஏற்படுறதையும் அதையும் பார்க்க போகிறோம். நாடு முழுதுமே ஒரு போராட்டம் வரப்போகுது. அது இல்லாமல் ஒரு சங்கிலி முறையாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு நூதன வழியாக ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறதே நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் குழப்பம் வரும், அதில் ஒரு கட்சி தலைவனுக்கு வந்து ரொம்ப குழப்பம் ஏற்படுறதையும் பார்க்கலாம். ரஷ்யா ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்துகிட்டு வர போகிறான். இன்னும் அவன் வந்து அந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து சண்டையை இன்னும் அதிகமாக்க போகிறான். அது மூலிமா இன்னும் இந்த கோல்டு கொஞ்சம் ஏறக்கூடிய நிலமை இருக்குது. அது இல்லாமல் இன்னும் இந்த ஷேர் மார்க்கெட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சடனு கீழே இறங்கி அதுக்கப்புறம் ஏறலாம், ஆனால் இறங்குறதுல தான் ரொம்ப இருக்குது. ரொம்ப ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பொறுமையாக போகிறது தான் மக்கள் நல்லது. இந்தியா பலமாக போயின்னு இருந்தாலும் வலுவும் இல்லாமல் ஆயின்னு இருக்குது, பணவீக்கம் அதிகமாகினு இருக்குது. ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ரெண்டு மாதத்துலேயே சடனாக இந்த பணவீக்கம் ரொம்ப இருக்குன்றது சொல்ல போகிறாங்க. அந்த நிலைமையும் ஏற்பட போகுது. இதை தவிர்த்து முக்கிய அரசியல்வாதி ஒருத்தர் கைதாக போகிறாரு, அந்த நிலைமையை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நாட்டோட மின்சாரம் துண்டிப்பாய் அந்த நாடோட இது வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப இருளாகக்கூடிய நிலைமையை ஏற்படும். அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுறதையும் நம்ம பார்க்கலாம். எதிர்பார்க்காத ஒரு நடிகை இறக்க போகிறாங்க, அது மூலிமா பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் குழப்பமாக போகுது. இங்கே
பழம்பெரும் நடிகை அவங்களோட இதுவும் வந்து பிரச்சனையாக போகுது, அதுவும் ஒரு குழப்பம், அவங்க உடலும் அவங்க இறக்கக்கூடிய ஒரு நிலைமையும் வரலாம். ஒரு மருத்துவ அலகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, அது மூலயமா மக்கள் ஆர்வலோட ஒரு பெரிய குழப்பங்கள் ஏற்படுறதையும் பார்க்க போகிறோம். உயர்நீதிமன்றத்தில் ஒரு சின்ன குழப்பங்கள் வரும், அங்கேயும் சில எதிர்பார்க்காத ஆர்ப்பாட்டங்கள் நடக்கக்கூடிய நிலைமையும் பார்க்கலாம். ஒன்றுன்னு ஒரு ஆலயத்தில் ஒரு பெரிய குழப்பங்கள் வந்து அது மூலிமா ஒரு மினிஸ்டருக்கு ஒரு பிரச்சனை ஆகக்கூடிய நிலைமை இருக்குது, ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுறதையும் பார்க்கலாம். இந்த நேரம் பட்ஜெட் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது, சில குழப்பத்தை ஏற்படுத்த போது, அதனால் மக்கள் ஃபுல்லாகவே ரொம்ப குழப்பமாகவாங்க, சில தேவையில்லாத வரிகள் ஏற்பட போது, அந்த நிலைமையை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு முஸ்லீம் நாட்டில் வந்து ரொம்ப குழப்பங்கள் ஏற்பட்டாலும் இன்னொன்று ஒரு கண்ட்ரியில் மிகப்பெரிய வெள்ளம் வர்றதை பார்க்க போகிறோம், மிகப்பெரிய வெள்ளத்தால் குழப்பங்கள் ஏற்பட போகுது. இன்னும் நிறைய இருக்குது, அதை அகஸ்டர் அடுத்த வாரம் சொல்கிறாரு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். ரோஜா டிவி நேயர்களுக்கும் கொரான கொடி ரசிகர்களுக்கும் இன்னும் நிறைய இருக்கிற கசர் சொல்வார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.